Hi friends, welcome to Amuma's Kitchen. இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ பாத்தீங்க அப்படினா வெள்ளச்சோளத்தை ஊற வச்சு அதல இட்லி தோசை பணியாரம் எல்லாமே செய்ய போறோம். ரொம்ப ரொம்ப வாசனையா இருக்கும், சுவையும் அவ்வளவு அருமையா இருக்கும். நம்ம பாட்டி காலத்துல எல்லாம் எல்லாரும் சாப்பிட்டுப்போம். இப்ப சாப்பிறது பாத்தீங்க அப்படினா குறஞ்சி போயிருக்கும். இப்ப இந்த மெத்தட்ல நம்ம செஞ்சோம் அப்படினா நமக்கு அரிசி மாவுல செஞ்ச தோசைக்கும் இந்த சோள தோசைக்கும் அவங்களுக்கு வித்தியாசமே தெரியாது. நல்ல வாசனையாவும் ருசியாவும் இருக்கும். இப்ப வந்து அரிசி சோளம் எல்லாத்தையும் ஊற வச்சுக்கலாம். வாங்க, நம்ம முதல்ல சோளம் அரிசி எல்லாத்தையுமே ஊற வச்சுக்கணும். அதுக்காக இது மாதிரி நான் வெள்ளை சோளம் எடுத்திருக்கேன். இந்த சோளம் பார்த்தீங்க அப்படின்னா கிராமப்புறங்களில் ஈஸியாக கிடைக்கும். நம்ம டவுன் பக்கத்துல எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி டிபார்ட்மெண்டல் ஸ்டோரு, பெரிய பெரிய மளிகை கடைகள் எல்லாம் கிடைக்கும், வாங்கிக்கிங்க. இப்போ இதில் இருந்து 3 கப் அளவுக்கு எடுத்துக்கிறேன். நீங்கள் இது மாதிரி மெசரிங் கப்பில் தான் எடுக்கணுங்கிற அவசியம் கிடையாது, உங்கள் வீட்டில் இருக்கிற கப்பு எதில் வேணாலும் எடுத்துக்கலாம். இப்போ 3 கப்பு வெள்ளைச்சோளம் சேர்த்துருக்கேன். 1 கப் அளவுக்கு இட்லி புழுங்கல் அரிசி 1 கப் அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன். இதுக்கு பதிலாக ரேஷன் அரிசி கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி சோளத்துல எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா தூசு குப்பையெல்லாம் இருக்கும், புடைச்சிட்டு அதுக்கப்புறமா கழுவி எடுத்துக்கோங்க. நான் பார்த்தீங்க அப்படின்னா சுத்தம் பண்ணி எடுத்திருந்தேன். இப்போ வந்து நல்ல ஒரு 4-5 தடவை ரெண்டையும் அரிசியும் சோளத்தையும் சேர்த்து கழுவி எடுத்துட்டு வரேன். இப்போ நல்லா கழுவி எடுத்துட்டு வந்தாச்சு. இதில் ஊற அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாம். தண்ணி பார்த்தீங்க அப்படின்னா தாராளமாக விட்டுக்கணும். இப்போ இந்த அளவுக்கு தண்ணி ஊற்றி இதை ஓவர் நைட் ஊற வச்சுக்க போகிறேன். சோளம் பார்த்தீங்க அப்படின்னா ஊறுறதுக்கு டைம் எடுக்கும், அதனால் நீங்கள் 5-6 மணி நேரம் கண்டிப்பாக ஊற வச்சுக்கோங்க. நீங்கள் காலையில் அரைக்கிறீங்க அப்படின்னா ஓவர் நைட் நைட்டே ஊற வச்சுருங்க, சரியாக இருக்கும். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு சின்னதாக பாத்திரம் எடுத்திருக்கேன். இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கலாம். இதை 2 தடவை கழுவி எடுத்துக்கிறேன். வெந்தயத்தையும் நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இதுக்கும் தண்ணி ஊற்றி ஒரு தட்டு வச்சு மூடி வச்சிடலாம். மூடி வச்சு இதுவும் அப்படியே இருக்கட்டும். அடுத்தது இது மாதிரி ஒரு பவுல் எடுத்துக்கிட்டு இதில் உளுந்த அளவு எடுத்து வச்சுக்கலாம். ஊற வைக்கிறது இப்போ ஊற வைக்கக்கூடாது, நம்ம கிரைண்டரில் போடுறதுக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடி உளுந்து ஊற வச்சா போதும். உளுந்து பார்த்தீங்க அப்படின்னா 1/2 கப் அளவுக்கு ஊற வச்சா போதும். இப்போ 1/2 கப் உளுந்து எடுத்துக்கலாம். நம்ம 4 கப்பு மொத்தம் 3 கப்பு வந்து சோளமும் 1 கப் அரிசியும் எடுத்திருந்தோம், அதுக்கு 1/2 கப் உளுந்து அப்படிங்கிறது சரியாக இருக்கும். இது வந்து அப்படியே இருக்கட்டும். ஊற வைக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா காலையில் அரைக்கிறதுக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடி கழுவிட்டு ஊற வைக்கிறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நைட்டே ஊற வச்சுருந்தோம், இப்போ வந்து அரைக்க போகிறோம். சோளமும் அரிசியும் சூப்பராக ஊறி வந்துடுச்சு. நல்லா ஊறினதுக்கப்புறம் அரைச்சாதான் நல்லா அரைப்படும். பாருங்கள் நல்லா ஊறிடுச்சு, இது அப்படியே இருக்கட்டும். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா வெந்தயமும் நல்லா ஊறிடுச்சு, பெருசு பெருசாக ஆயிருக்கு பாருங்கள். அடுத்தது நம்ம உளுந்த பார்த்தீங்க அப்படின்னா எழுந்த உடனே நான் ஊற வச்சுட்டேன். உளுந்தும் 2 மணி நேரம் நல்லா ஊறியிருக்கு. இப்போ வந்து கிரைண்டரில் சேர்த்துக்கலாம். முதல்ல வந்து உளுந்து தான் சேர்த்துக்க போகிறோம். அதுக்கு முதல்ல நம்ம வெந்தயத்தை 1 டீஸ்பூன் ஊற வச்சுருக்கோம் இல்லையா, அதை வந்து கிரைண்டரில் சேர்த்துக்கலாம். வெந்தயம் கொஞ்சம் அரைஞ்ச பின்னாடி அதுக்கப்புறமா உளுந்து சேர்த்துக்கலாம். இப்போ வெந்தயம் கொஞ்சம் அரைப்பட்டுருச்சு. இந்த மாதிரி நல்லா அரைப்பட்டதுக்கப்புறம் உளுந்து சேர்த்துக்குங்க. இப்போ உளுந்த எல்லாத்தையும் சேர்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து இந்த உளுந்து நம்ம அரிசி உளுந்தெல்லாம் அரைக்கிறதுக்கு அரைப்போம் இல்லையா, அந்த மாதிரி நல்லா பொங்கி வர்ற மாதிரி அரைக்கணும். இப்போ இந்த தண்ணியவே கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உளுந்து நல்லா அரைப்பட்டுருச்சு, நல்லா நுரைச்சி வந்திருக்கு பாருங்கள். இந்த மாதிரி நுரைச்சி வந்ததுக்கப்புறம் தான் நம்ம உளுந்து எடுக்கணும். 1-20 நிமிஷம் ஆச்சு, உளுந்து நல்லா வெண்ணெய் மாதிரி அரைஞ்சிருச்சு, இப்போ வந்து எடுத்துக்கலாம். இப்போ உளுந்து எல்லாத்தையுமே அள்ளி எடுத்தாச்சு. அடுத்ததாக நம்ம சோளத்தையும் அரிசியும் சேர்த்துக்கலாம். முதல்ல தண்ணி கொஞ்சம் சேர்த்துக்கலாம். தண்ணி கொஞ்சம் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் சேர்த்தோம் அப்படின்னா கிரைண்டர் ஃப்ரீயாக ஓடும். அரிசியும் சோளமும் சேர்த்ததுக்கப்புறம் கொஞ்சம் தள்ளி விட்டு நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். எப்பவும் போல் இட்லி தோசைக்கெல்லாம் அரைக்கிறது மாதிரி தான் அரைக்கணும். சோளம் பார்த்தீங்க அப்படின்னா அங்கங்கே உங்களுக்கு கொஞ்சம் அந்த உமி இருக்கிறதுனால லைட்டாக வந்து அரைப்படாத மாதிரி தெரியும். ஆனால் நல்லா நைஸாக அரைஞ்சிருக்கும், அந்த தோல் மட்டும் இருக்கும் லைட்டாக இருக்கும், அது இருந்தால் பரவாயில்ல. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அரிசியும் சோளமும் ஓரளவுக்கு நல்லா அரைஞ்சிருச்சு. இந்த சமயத்திலேயே இதுக்கு தேவையான அளவுக்கு கல் உப்பு உள்ளே சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நல்லா அரைஞ்சிருச்சு, அதாவது நம்மளுக்கு ரவை மாதிரி எதுவும் தட்டுப்படலை, அந்த தோல் மாதிரி இருக்கும்னு சொன்னேன் இல்லையா, அது மட்டும்தான் இருக்குது. இப்போ வந்து அரைஞ்சிருச்சு, எடுத்துக்கலாம். இப்போ மாவை வலிச்சு எடுத்து வச்சுருக்கோம். இது பார்த்தீங்க அப்படின்னா உளுந்து அரிசி சோளமாவும் எல்லாத்தையும் ஒன்றா நம்ம கலந்துக்கலாம். நல்லா கையால் ஒன்று சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். இந்த மாதிரி கலக்கும்போது தான் நம்மளுக்கு மாவு நல்லா புளிச்சு வரும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா பாத்திரம் ஃபுல்லாக இருக்குது, அதனால் நான் வந்து தேவையான அளவுக்கு இந்த பாத்திரத்தில் மாற்றிக்கிறேன். அதாவது 1 நேரத்துக்கு நான் செய்கிறதுக்காக இந்த பாத்திரத்தில் கொஞ்சமான அளவில் எடுத்து வச்சுக்கிட்டேன். மீதி பார்த்தீங்க அப்படின்னா புளிச்சதுக்கப்புறம் நம்ம ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுக்கலாம். இது 4 மணி நேரத்துலேயே நம்மளுக்கு புளிச்சு வந்துடும். வெயில் காலமாக இருந்துச்சு அப்படின்னா 4 மணி நேரத்தில் புளிச்சு வந்துடும். கொஞ்சம் குளிர்காலம் அப்படின்னா 1-6 மணி நேரம் ஆகும் உங்களுக்கு புளிக்கிறதுக்கு.
இப்படியே இருக்கட்டும், ஒரு 6 மணி நேரத்துக்கு அப்புறம் பார்க்கலாம். இப்போ பாத்தீங்க அப்படின்னா ஒரு 6 மணி நேரம் ஆயிடுச்சு, நல்லா புளிச்சு வந்திருக்கு பாருங்க, மேலெலும்பி நல்லா வந்திருக்கு பாருங்க. இப்போ இந்த பெரிய பாத்திரத்தில் இருக்கிறத அப்படியே ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுக்கலாம், ஒரு 2 நாள் வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப நாள் வச்சுருக்கக்கூடாது, தானியத்தில் செய்யும்போது ரொம்ப புளிப்பாயிடும். மாவு எந்த அளவுக்கு புளிச்சிருக்கு அப்படிங்கிறத நம்ம கரண்டியால் எடுத்து காமிக்கும் போதே உங்களுக்கு தெரியுது பாருங்கள். மாவு நல்லா கீழே இருந்து ஒரு 3-4 முறை இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுறலாம். இட்லி பதத்துக்கு கரெக்டாக இருக்குது, தண்ணி விட வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ நம்ம சோள மாவு அரைச்சி வச்சு நல்லா புளிச்சிருச்சு. இதில் இட்லி தோசை பணியாரம் எல்லாமே செய்யலாம். இப்போ வந்து முதல்ல இட்லி ஊற்றிக்கலாம். இட்லி ஊற்றுறக்காக தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு, முதல்ல இட்லி துணி போட்டிருக்கேன். இதை வந்து தட்டை மேலே வச்சுட்டு நம்ம அப்படியே ஊற்றிக்கலாம். இந்த மாதிரி துணி போடுற இட்லி தட்டிலையும் ஊற்றலாம், இல்லை நீங்கள் எண்ணெய் தொடச்சி ஊற்றுவீங்க அப்படின்னா அதில் கூட ஊற்றலாம். இப்போ மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் போல் இது வேகட்டும். அடுத்ததாக நம்ம பணியாரமும் செஞ்சுக்கலாம். சைட் பை சைடில் இட்லி வந்துக்கிட்டு இருக்கு, இப்போ பணியாரமும் ஊற்றிக்கலாம். அதுக்காக கல் வச்சுருக்கேன், கல் நல்லா சூடாயிட்டிருக்கு. இப்போ எண்ணெய் போட்டுக்கலாம். இந்த பணியாரத்துக்கு நல்லெண்ணெய் சேர்த்துட்டு செஞ்சீங்க அப்படின்னா நல்லாயிருக்கும். எண்ணெய் உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற அளவுக்கு விட்டுக்கலாம். இப்போ பணியாரத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா இட்லிக்கு எப்படி ஊற்றுறமோ அதே மாவில் தான் நான் அப்படியே ஊற்றிக்கிறேன். எப்பவும் போல ஒரு 3/4 குழி அளவுக்கு ஊற்றிக்கிங்க. இப்போ மேலே கொஞ்சம் தேவைப்படும் எண்ணெய் ஊற்றிக்கிங்க, இல்லை அப்படின்னா கொஞ்சம் வரவரப்பாக இருக்கும், அதனால நீங்கள் கொஞ்சம் எண்ணெய் விட்டே சுடலாம். இப்போ மூடி வச்சுக்கலாம். மூடி வச்சு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மிதமான தீயில பணியாரம் வேகணும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சைடு நல்லா வெந்துருச்சு, மேலே கொஞ்சம் மாவாக தெரியும் போதே நம்ம திருப்பி விட்டுக்கலாம். அப்போ தான் ரெண்டு சைடும் நல்லா வேகும். அப்பா மூடியை திறந்தோடனே என்ன வாசனை! நம்ம இந்த அளவுக்கு வாசனையாக தோசையும் பணியாரமும் இருக்குமா அப்படின்னு இந்த சோள மாவில் செய்யும் போது தாங்க உங்களுக்கு உணர முடியும். அந்த அளவுக்கு வாசனை சூப்பராக இருக்குங்க. இப்போ திருப்பி போட்டாச்சு. திருப்பி போட்டதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா எண்ணெய் எதுவும் விட வேண்டாம். ஒரு 2-3 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு சைடு நல்லா வெந்தது மாதிரி இன்னொரு சைடும் வெந்ததுக்கப்புறம் எடுத்துக்கலாம். இப்போ இந்த சைடும் நல்லா வெந்துருச்சு, நம்ம எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா வெந்ததுக்கப்புறம் எடுத்துக்கலாம். இப்போ பணியாரம் பார்த்தீங்க அப்படின்னா சூப்பராக நம்ம இட்லி அரிசி மாவில் செய்கிறது மாதிரியே சூப்பராக குண்டு குண்டாக வந்திருக்கு. இப்போ பணியாரம் செஞ்சு முடித்ததுக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா இட்லியும் நம்மளுக்கு சூப்பராக வெந்து வந்துடுச்சு. வெந்துருச்சான்னு செக் பண்ணுறதுக்கு நம்ம பணியாரம் திருப்பினதுலேயே நான் தண்ணி தொட்டுட்டு குத்தி பார்த்துக்கிறேன். பாருங்கள் நல்லா வெந்துருச்சு, ஒட்டவே இல்லை. இப்போ வந்து இட்லியை எடுத்துக்கலாம். எப்பவும் போல் நீங்கள் வந்து இட்லி தட்டை எடுத்து போட்டதுக்கப்புறம் லைட்டாக தண்ணி தொட்டு வச்சுட்டு அதுக்கப்புறமா எடுத்துக்கலாம். அப்போ தான் வந்து ஈஸியாக எடுக்கிறதுக்கு வரும். இட்லி பார்த்தீங்க அப்படின்னா நல்லா சாஃப்டாக இருக்குது, கையால் எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு தெரியும். டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம வந்து எப்பவும் சாப்பிட்ற இட்லியை விடவே இது ரொம்ப நல்லாயிருக்கும். கலர் மட்டும்தான் உங்களுக்கு கொஞ்சம் பார்க்குறதுக்கு டல்லாக தெரியும், ஆனால் ரொம்ப ரொம்ப ருசியாக இருக்கும். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது, நான் பிச்சு காமிக்கிறேன் பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது. அடுத்தது அதே மாவில் கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கிட்டேன். அடுத்தது தோசை பண்ணிக்கலாம். தோசை பண்ணுறதுக்காக தோசைக்கல் வச்சாச்சு. தோசைக்கல் நல்லா சூடானதுக்கப்புறம் கொஞ்சமாக ஆயில் போட்டுட்டு இந்த மாதிரி வெங்காயம் வச்சு தேய்ச்சிக்கிறேன். இப்போ வந்து மாவு வந்து கொஞ்சமாக தண்ணி விட்டு கலந்தாச்சு. இப்போ வந்து தோசை ஊற்றிக்கலாம். தோசை ஊற்றுறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த மாதிரி தோசை வேணுமோ, அதாவது வந்து லேசாக வேணாலும் சூப்பராக வரும், மொறு மொறுன்னு சுட்டு எடுக்கலாம். உங்களுக்கு கொஞ்சம் வந்து நல்லா சாஃப்டான தோசை வேணும் அப்படின்னா கொஞ்சம் மாவு அதிகமாக ஊற்றிக்கிங்க. இப்போ தோசை மாவு பார்த்தீங்க அப்படின்னா மீடியமாக நான் ஊற்றியிருக்கேன். ரொம்ப முருகலாகவும் இல்லாமல் ரொம்ப வந்து சாஃப்டாக இல்லாமல் கொஞ்சம் கிறிஸ்பியாக எடுத்துக்க போகிறேன். இப்போ வந்து மேலேயும் கொஞ்சம் எண்ணெய் விட்டுட்டு மூடி வச்சுக்கலாம். இப்போ ஒரு 2 நிமிஷத்தில் தோசை நல்லா வெந்துருச்சு, வாசனை அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. என்ன மணங்கிறீங்க, இந்த சோள தோசை பாருங்கள் அவ்வளோ மணமாக இருக்குது. எடுக்கும்போது பாருங்கள் நல்ல கிறிஸ்பியாக இருக்குது தோசை. நீங்கள் வந்து இன்னும் நல்லா மொறு மொறுன்னு ரோஸ்ட் மாதிரி வேணாலும் எடுத்துக்கலாம். இப்போ இட்லி தோசை பணியாரம் எல்லாமே ரெடி ஆயிடுச்சு, இதை சர்வ் பண்ணிக்கலாம். இது கூட பார்த்தீங்க அப்படின்னா எல்லா சட்னி சாம்பாருமே சூப்பராக இருக்கும். நான் இன்றைக்கி தக்காளி சட்னி பண்ணியிருக்கேன், ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும்.
அடுத்த முறை டிஃபனுக்காக அரிசி ஊற வைக்கிறீங்க அப்படின்னா எப்பவும் அரிசியே ஊற வைக்காமல் இந்த மாதிரி தானிய வகையிலையும் இட்லி தோசை செஞ்சு பாருங்கள். ரொம்ப ரொம்ப பிடிக்கும், டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்குங்க. இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சோளத்தில் செஞ்சுருக்கோம். ஏற்கனவே இந்த மாதிரி ராகியிலையும் அதே மாதிரி நான் இட்லி தோசை பணியாரம் எல்லாமே செஞ்சுருக்கேன். அந்த வீடியோவோட லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன், தேவைப்பட்டுச்சு அப்படின்னா பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனல் இனிமேல் இங்கே சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்மளோட மற்ற ரெசிபியும் பாருங்கள். தொடர்ந்து அம்மம்மாஸ் கிச்சனை பார்த்துக்கிட்டே இருங்க, ஆரோக்கியமான சமையலை செஞ்சுக்கிட்டே இருங்க.